வணக்கம் நான் உமாகரன் ராசையா கண்டகிண்ட வந்தேறி வாரிசு எல்லாம் தீபாவளிக்கு வரலாறாக இருக்கிறார் சொல்கிறேன் கீழ் ஐப்பசி மாதம் அமாவாசை என்று இமயம் சென்று கங்கை வென்று கொள்ளிடக்கரையில் வந்தது நின்று அது வேறாரும் இல்லை மும்முடி சோழனின் பெரிய களிறு ராஜேந்திரன் என்ற புலிக்குட்டி ஒன்று எப்படி மும்முடி சோழனின் பெரிய களிறு ராஜேந்திரன் என்ற புலிக்குட்டி ஒன்று சும்மாவா வந்தான் புலிக்கொடி வேந்தன் இமயம் வரை வென்று வந்தான் கங்கை நீர் கொண்டு வந்தான் கொண்டு வந்த கங்கை நீரை உற்று சோழகங்கம் அமைத்து நின்றான் கொள்ளிடக்கரையில் வெற்றி நாயகனை வரவேற்க வேளார் படைகளும் பழுவேட்டரையரும் சோழக் குடிகளும் யானை படைகளும் லட்சக்கணக்கிலே திரண்டு நின்றனர் அந்த அமாவாசை இரவை வெளிச்சமாக்க தீப்பந்தங்களும் விளக்குகளும் ஏற்றி நின்றனர் பண்டங்கள் பகிர்ந்தனர் பாடல்கள் இசைத்தனர் நடனங்கள் புரிந்தனர் நதிக்கரையிலே கழித்தனர் உலகிலே அதிக நிலப்பரப்பை ஆண்ட ஒரே தமிழ் மன்னன் ஏன் ஒரே இந்திய மன்னன் ராஜேந்திர சோழன் மட்டுமே 15ஆம் நூற்றாண்டிலேதான் வெள்ளைக்காரன் கப்பல் ஓட்டினான் அதுவும் வணிக கப்பல் 10ஆம் நூற்றாண்டிலேயே திரிசபை என்ற ஆயுதம் தாங்கி கப்பலை கடலிலே இறக்கி சண்டை செய்தவன் என் முப்பாட்டன் சோழன் எப்படி 15ஆம் நூற்றாண்டிலேதான் வெள்ளைக்காரன் கப்பல் ஓட்டினான் அதுவும் வணிக கப்பல் 10ஆம் நூற்றாண்டிலேயே திரிசபை என்ற ஆயுதம் தாங்கி கப்பலை கடலிலே இறக்கி சண்டை செய்தவன் என் முப்பாட்டன் ராஜேந்திர சோழன் அவன் கங்கை வென்ற செய்தி தமிழர் வாழ்ந்த நிலம் எல்லாம் புயலென பரவியது கொள்ளிடம் கரையிலே நேரிலே ராஜேந்திரனை பார்த்து வாழ்த்த முடியாதவர்கள் தத்தம் வீடுகளிலே அவனது வெற்றி சின்னமாய் விளக்குகள் ஏற்றினர் போர்க்களமாடி வந்த வீரர்களுக்கு மாமிசம் சமைத்து உணவு படைத்தனர் புத்தாடை வழங்கினர் தாமும் அணிந்து கல்லுண்டு கழித்தனர் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் அமாவாசை என்று கிறிஸ்துவுக்கு பின் 1023ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடி கழித்த தமிழரின் வெற்றி திருநாளில் நரகாசுரன் கதையெல்லாம் நாயக்க பேரரசு கட்டிவிட்ட கதை எப்படி கிபி 1023ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடி கழித்த தமிழரின் வெற்றி திருநாள் இது நரகாசுரன் கதையெல்லாம் நாயக்க பேரரசு கட்டிவிட்ட கட்டுக்கதைகள் வீட்டிலே பெரியவர்கள் இருந்தால் கெட்டுப்பார் சொல்வார்கள் தீபாவளி என்று தலைக்கு எண்ணெய் வைத்து நீராடினால் கங்கையில் குளித்ததற்கு சமன் என்று யோசி யோசி தமிழா தமிழ்நாட்டுக்கும் கங்கைக்கும் என்ன சம்பந்தம் ஈழத்துக்கும் கங்கைக்கும் என்ன சம்பந்தம் கடாரத்துக்கும் கங்கைக்கும் என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் கடாரத்துக்கும் உலகம் பூராகவும் ஓடி வாழும் அத்தனை கோடி தமிழனுக்கும் கங்கைக்கும் எந்த சம்பந்தமே இல்லை ஆனால் அத்தனை கோடி தமிழனுக்கும் ராஜேந்திரனின் கங்கை வெற்றிக்கும் சம்பந்தம் உண்டு அதனால்தான் ஐப்பசி மாத அமாவாசையில் எண்ணெய் வைத்து நீராடினால் கங்கையில் குளித்ததற்கு சமன் என்றான் தமிழன் இது தமிழர்களின் வெற்றி திருநாள் தீபாவளி தமிழரின் வெற்றி திருநாள் அந்த சோழ தேசத்துக்கு படை நடத்திய ஈழ தேசத்துக்கு அருகாத்த குடிமகன் நான் பொய் சொல்லவில்லை கொள்ளிடம் மாற்றம் கரையில் இருந்து 10 கிலோமீட்டர்கள் தொலைவில் கும்பகோணத்தில் திரைலோக்கி எனும் திருத்தலத்தில் கங்கை வெற்றி கல்வெட்டு நான் சொன்னதற்கு ஆதாரம் அங்கிருக்கும் திரைலோக்கிய சுந்தரன் எம் பெருமான் ஈசன் இதற்கு சாட்சி போய்ப்பார் தமிழா அங்கு கல்வெட்டை காணவில்லையா அல்லது அங்கிருக்கும் கல்வெட்டின் மேல் வர்ணம் பூசப்பட்டுள்ளதா பயப்படாதே பதறாதே அப்படியேனில் ஒரு சட்டி மண்ணை அள்ளி பாதியை உன் தலையிலே போடு மீதியை உன் வாயிலே போடு அப்படியே அண்ணாந்து மேலே பார் அந்நியரை ஆளவிட்டு அடியிலே தடியை விட்டான் அந்நியரை அளவிட்டு அடியிலே தடியை விட்டான் என்று 108 தரம் சொல்லி வீடுவா திரைக்கு வந்து சில மாதங்களேயான புத்தம் புதிய திரைப்படம் மிகாகி திரைப்படம் உனக்காக காத்திருக்கும் பார்